வணக்கம். இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம். பரமானந்த குருவிடம் ஐந்து சீடர்கள் வந்து இருந்தாங்க. அதில் மட்டி மடையன் இப்படி இருந்தாங்க. இந்த ஐந்து பேரில் வந்து அந்த பரமானந்த குரு வந்து சொல்கிறாரு, நான் செல்வதற்கு சவாரி செல்வதற்கு குதிரை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கே சென்றாலுமே வந்து கால்நடையாக செல்ல முடியவில்லை, கால் வந்து என்னால் அவ்வளோ தூரம் நடக்க இயலவில்லை, அதனால் ஒரு குதிரை வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி சீடர்களை அழைத்து அவர் வந்து சொல்கிறார். இதில் வந்து அந்த மட்டி என்ற முதல் சீடன் வந்து, நான் வந்து சென்று குதிரைகள் நல்ல குதிரைகளாக நான் பார்த்து உங்களுக்காக வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருநாதரிடம் விடைபெற்று செல்கிறான். அப்படி செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தோட்டத்தில் வந்து பல பூசணிக்காய்கள் இதெல்லாம் வந்து அந்த தோட்டத்தில் பயிரிட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கழுதை வந்து மேய்ஞ்சிட்டுருக்கு. இந்த மட்டி வந்து அந்த வழியாக போகிறான், பார்க்குறான். அந்த கழுதையை பார்த்தோன்னு, ஓய் நம்ம குருநாதர் வந்து குள்ளமாக இருக்கிறாரு, குதிரைகள்லாம் ரொம்ப பெருசாகல இருக்கும், ஆனால் இந்த குதிரை வந்து பார்த்தா ரொம்ப குள்ளமாக இருக்குது, இது மட்ட குதிரைன்னு நினைக்கிறேன், சரி நம்ம எதுக்கும் போயிட்டு அந்த தோட்டக்காரனை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மட்டி சீடன் வந்து அங்கே போகிறான். போயிட்டு அந்த தோட்டக்காரனை அழைத்து, ஐயா வணக்கம், நான் வந்து பரமானந்தா குருவோட சீடன், வந்து எங்கள் குருநாதரை வந்து அழைத்து செல்வதற்கு வந்து குதிரை வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் வந்து நிறைய இடத்துல போய் குதிரைகள்லாம் பார்த்தேன், ஆனால் எல்லா குதிரைகளுமே ரொம்ப உயரமாக இருக்குது, ஆனால் இந்த குதிரை மட்டும் மட்டமாக இருக்குது, இந்த குதிரையை நீங்கள் எனக்கு தந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த குதிரையை வாங்கணுன்னா செலவு ரொம்ப ஜாஸ்தியாக வருமோ அப்படின்னு கேட்குறாரு. குதிரைகள் வாங்கணும் அப்படின்னா 100 பொற்காசுகள் ஆகும் அப்படின்றது அந்த மட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவர் கேட்குறாரு, இந்த குதிரைகள் இந்த குதிரை வந்து குட்டையாக தானே இருக்குது, இதுக்கு எவ்வளோ கேட்பீங்க அப்படிங்கும்போது அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், 50 பொற்காசுகள் வேணும் அப்படின்னு சொல்கிறான். எங்கிட்ட 50 பொற்காசுகள்லாம் இல்லைங்க ஐயா, எங்கிட்ட 5 பொற்காசுகள் தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நாங்கள் குதிரை வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மட்டி வந்து அந்த தோட்டக்காரன்ட்ட சொல்கிறான். அப்போ இந்த தோட்டக்காரன் யோசிக்கிறான், இவன் சரியான முட்டாளாக இருக்கிறான், கழுதையை பார்த்து குதிரைன்னு சொல்கிறானே, இவனுக்கு ஒன்றுமே தெரியல போல, மடையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனை வச்சு நம்ம ஏதாவது வந்து இவன் என்ன என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தோட்டக்காரனும் அவன் பேசுகிறதுக்கு தகுந்த போலேயே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், இந்த கீழே இருக்கக்கூடிய முட்டைகள்லாம் இருக்குங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். எந்த முட்டைகளை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் விளைஞ்சிருக்குங்கள்ல, அந்த முட்டையெல்லாம் வந்து என்னது, இந்த குதிரையோட முட்டை தானே அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரனை கேட்குறான். அவனுக்குள்ளார சிரிப்பு வருது, என்னடா பூசணிக்காயை பார்த்து இவன் முட்டை முட்டைன்னு சொல்லிட்டு இருக்கானே, அவ்வளோ வடிகட்டின மடையனாக இருப்பானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அது முட்டை தான், இதெல்லாம் வந்து இந்த குதிரை போட்ட முட்டை தான் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் வந்து அந்த மட்டிகிட்ட சொல்கிறான். அப்போ இந்த முட்டையை கொடுக்குறீங்களா, இந்த முட்டையை நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வளர்த்து குதிரையை வந்து குஞ்சு பறிச்சோன்னு நாங்கள் குதிரையாக நாங்கள் வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மட்டி வந்து அந்த தோட்டக்காரனை கேட்குறான். அந்த தோட்டக்காரனுக்கு ரொம்ப சிரிப்பு வருது, என்னடா இவ்வளோ முட்டாளாக இருக்கிறான், சரி நமக்கு இன்னைக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எடுத்துகிட்டு வா, 5 பொற்காசுகள் கொண்டுட்டு வா, நான் உனக்கு இந்த குதிரையோட முட்டையை தரேன் அப்படின்னு சொல்லி இந்த தோட்டக்காரனு சொல்கிறான். உடனே வேக வேகமாக வந்து நான் என்னுடைய குருநாதர்கிட்ட போய் நான் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவரிடமிருந்து இந்த 5 பொற்காசுகளை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட தரேன், அது வரைக்கும் நீங்கள் வேறு யாருக்கும் இந்த முட்டையை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக ஓடுறான். எங்கன்னா ஆசிரமத்துக்கு போகிறான் பரமானந்த குருநாதரை பார்க்குறதுக்கு. அங்கே போனோன்னே இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். பரமானந்த குருநாதரை பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி குருநாதரை இந்த மாதிரி வந்து நாங்கள் வழியே தேடி பார்த்தேன், எல்லா பக்கமும் குதிரைகள் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது, ஒரு தோட்டத்தில் பார்த்தா அங்கே மட்டும்தான் ஒரு குதிரை வந்து மட்டமான குதிரை இருந்தது, மட்ட குதிரை இருந்தது. அப்புறம் அந்த தோட்டத்துக்காரரை கேட்டேன், அந்த குதிரை வந்து 50 பொற்காசுகள் வரும்னு சொன்னான், அதனால் நான் வந்து ரொம்ப புத்திசாலிதனமாக அந்த குதிரை போட்டிருக்க முட்டையை கொடு, நான் அதை வச்சு நாங்கள் குதிரையை வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னோடனே இந்த குருநாதரும், பரவாயில்ல நீ இவ்வளோ புத்திசாலியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பரமானந்த குருவும் வந்து அந்த மட்டியை வந்து பாராட்டுறாரு. பரவாயில்லையே நீ இவ்வளோ விவரமாக வந்து பேசி அந்த முட்டைக்கும் பேரும் பேசிட்டு வந்திருக்கியே, சரி 5 பொற்காசுகளை வந்து குருநாதர் வந்து பரமானந்த குரு வந்து அந்த மட்டியிடம் கொடுக்குறாரு. இந்த மட்டியும் வாங்கி கொண்டு
கிளம்பும்போது அவர் சொல்கிறாரு, நீ மட்டும் போகாத, உன் கூட இன்னொரு சீடரையும் அழைத்து கொண்டு போய் ஏன்னா முட்டையை தூக்கிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த குருநாதர் வந்து அந்த முட்டையை தூக்குறதுக்காக இன்னொரு சீடனையும் அனுப்புகிறாரு. இந்த சீடனும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த தோட்டக்காரனை பார்க்குறாங்க. தோட்டக்காரனை பார்த்தோன்னே அந்த தோட்டக்காரன் அந்த 5 பொற்காசுகளை வாங்கி கொண்டு அந்த பூசணிக்காயை தூக்கி கொடுக்குறாரு. இந்த பூசணிக்காயை வாங்கிக்கிட்டு இந்த 2 சீடர்களும் வந்துட்டு இருக்கும்போது தலையில் வச்சுட்டு வராங்க. வர வழியில் ஒரு மரக்கிளையில் மோதி அந்த பூசணிக்காய் வந்து கீழே விழுகிறது. அது விழுகும்போது வந்து ஒரு கல்லின் மீது விழுந்து விடுகிறது. அந்த கல்லில் விழுந்தோடனே ரெண்டாக பிளந்துடுது. ஸோ அந்த பிளந்த சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு முயல் வந்து வேகமாக ஓடுது. இந்த முயலை பார்த்தோன்னே ஓ, குதிரை குட்டி தான் விழுந்துருச்சு, குதிரை குட்டி முட்டையிலேருந்து வந்துச்சு போலன்னு சொல்லிட்டு இந்த சீடர்கள் இருவரும் வந்து அந்த முயல் குட்டியை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஸோ ஓடுறாங்க. ஆனால் இந்த முயல் வந்து ரொம்ப வேகமாக ஓடி போய் ஓடிடுச்சு. ஸோ அதை பிடிக்க முடியல. ரெண்டு பேரும் தோல்வி அடைஞ்சிட்டு திரும்ப பரமானந்த குருநாதர்கிட்ட வராங்க. குருநாதா, இந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட நாங்கள் 5 பொற்காசுகள் கொடுத்து முட்டை வாங்கினோம், ஆனால் அந்த முட்டை வந்து நாங்கள் வர வழியில் கீழே விழுந்துருச்சு. அது விழுந்து அதுலேருந்து இது குதிரை குட்டி வந்து வெளியில் வந்து அது வேகமாக ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நாங்கள் துரத்தி போனதில் எங்களுக்கு இங்கே பாருங்கள் காயமாகிடுச்சு, நாங்கள் கீழெல்லாம் விழுந்து சேர்லெல்லாம் பரண்டு இப்படி வந்திருக்கோன்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே பரமானந்த குருக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. ஐயோ, இந்த குதிரை குட்டியே இந்த வேகமாக ஓடுதே, அப்போ குதிரை என்ன வேகமாக ஓடும், நல்ல வேலை இந்த குதிரை குட்டி நமக்கு வராமல் போனது, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சே அப்படின்னு அந்த குருநாதரும் வந்து நினைக்கிறாரு. இப்படி ஒரு அற்பமான ஒரு விஷயங்களை வந்து அந்த குருநாதர் வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த குருநாதர் வந்து அந்த சீடர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அந்த மாதிரி. மீண்டும் நாளை புதியது ஒரு கதையோடு சந்திப்போம். நன்றி.